சொல்றேன், உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைத்து உன்னை பேரும்புகளோடு வைத்திருக்க தேவனிடத்தில் எவ்வளவு நேரம் பேசுறேன். எதற்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எதற்காக துக்கங்களை சுமந்தார், எதற்கு வெறுமையானார்? நீ வெறுமையா இருக்க கூடாது என்பதற்காக. தன்னுடைய வலது பக்க மார்பில் கடந்த 5 மாதங்களாய் பிரச்சனையோடு மரண பயத்தோடு என்ன வியாதியா இருக்குமோ என்று தவித்து வந்திருக்க ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். God's in the palm of the name of Jesus right now. கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசு ஒவ்வொரு அருகிலும் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையனேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக, உங்களை ஆசிர்வதிப்பாராக, உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. பரிசுத்தமான ஆண்டு உங்களை சொடப்போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி அப்பா, நன்றி, நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன். போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் ஆதரவு காட்டிடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லை மேகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கென்பான ஞானமட வாழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதல் கண்கோளில் அஞ்சோதியும் அண்ண கவலையில் ஆறுதல் கண்கோளில் அஞ்சோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகள் கௌஷரமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே.
ஈவுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராக இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவனே, உம்மை அழைக்கிறோம் அப்பா. தாய் பசுவை நோக்கி கன்று ஓடிவது போல என் பிள்ளைகள் உம்மை பார்க்க ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்கள். இன்று இரவு ஆசீர்வத்தனுப்பும், நீசனை மறைத்தலும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துருவலமையும் சத்துரும் கட்டுகளையும் சத்துரு கிரியைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி வெளியேற்று நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமாக அழகி கொடுக்கிறேன். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்லாம். இன்று இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயக என்றார். வேத புத்தகத்தில் ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை தன் அடியார்களுக்கு, தன் ஜனத்துக்கு, தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கும் என்பதை தன் சில இடங்களில், பல இடங்களில் தன்னுடைய டெஸ்டினேஷனை சொல்லிட்டு தான், தன் ஸ்டேட்டஸை சொல்லிட்டு தான், தன்னுடைய பதவி, தன்னுடைய தகுதி என்ன என்பதை சொல்லிவிட்டு தான் அதை சொல்வார். இங்கே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனவே நீ பலுகி பெருக வேண்டும். I am almighty. நான் சர்வ வல்லமை உள்ளவர். நமக்கு ஏதோ தேவை இருக்கிறது, பயங்கரமான பண நெருக்கடியில் இருக்கிறோம், நாளைக்கு இத்தனை லட்சம், இத்தனை கோடி கிடைத்தால் தான் வாழ்வு என்ற நிலைமை வந்துவிட்டது. இந்த மெஜஸ்டிக்கில் போய் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இங்கே அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அங்கே ஒருத்தர் பிச்சைக்காரர் இருக்கிறாருங்க. யார் உங்களை பார்த்தார், என்னம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏதோ வாய் புலப்பத்தில் சொன்னீங்க, பண எக்கச்சக்கமாக பண கஷ்டங்க, அதனால் அழுகிறேன். பயப்படாதீங்க, நான் தான் நான் நம்புவீங்களா, போட லூசு பயிலன்றுவீங்க. இதே நேரத்தில் அம்பானியோ, முகேஷ் அம்பானியோ, அனில் அம்பானியோ, இந்த ஊரில் இருக்கிற பெரிய ஒரு செல்வந்தர், பிரச்சனையா, பயப்படாதீங்க, நாளைக்கு செக்கில் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைனில் பண்ணிடுறேன், உங்கள் நம்பர் கொடுங்கன்னு சொன்னால், தேங்க்யூ சார், நன்றி சார். ஏன் சொல்லுங்கள், அவங்க ஸ்டேட்டஸ், அவங்க தகுதி, அவனுடைய நிலையை வைத்து தன்னுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம். அப்போ நமக்கு வாக்கு கொடுக்கிற யாராம், சர்வ வல்லமுள்ள தேவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனவே நீ பலுகி பெருகுவாயாக. ஏசாயா 54:3 சொல்கிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ரெண்டு ஆசீர்வாதத்தினாலும், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், இரண்டு ஆசீர்வாதத்திலும் தேவன் நம்மை பெருக பண்ணும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:17-26 சொல்கிறது, ஆபிரகாமை அழைச்சார். ஆபிரகாம், இங்கே வாப்பா, கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால் எண்ண முடியுமா, அதை முடியுமானால் நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தையும் சந்ததியும் எண்ண முடியும், கடற்கரையின் மணலை உன்னால் எண்ண முடியுமானால் நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் சந்ததியும் நீ எண்ண முடியும், அத்தனையாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ஏன்னால் என்னால் செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, எழுது முடிந்தது என்று சொல்லி மனம் கசந்து தலையணை கண்ணீரால் நனைத்து வாழ்வு கசந்து ஆலயத்துக்கு வந்து நிற்கிறீர்களோ, அந்த முற்றுப்புள்ளியை அடித்துவிட்டு ஒரு கமா போட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தை துவக்குகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஓ ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரியம் இருக்கிறது. சிலருக்கு கிரிக்கெட்டிலே பிரியம்,
சிலருக்கு சாராயம் குடிப்பதிலே பிரியம், சிலருக்கு சிகரெட்டு பிடிப்பதிலே பிரியம், சிலருக்கு மெகா சீரியல் பார்க்கறதிலே பிரியம், வீட்டில் உட்காந்துட்டாங்க பார்த்தீங்களா வரல, சிலருக்கு மாற்றான் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் என்று டைம் டேபிள் போட்டு கெடுப்பதிலே பிரியம். ஒரு வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா வியாபாரம் எப்படி இருக்கு, நல்லா போயிட்டுருக்கலாம், அப்படியா சோதர ஆண்டவர், அடுத்த நாளே ஒன்றும் இல்லாமல் போயிடும், மழை வருமாடே, அது எங்கே 10 வருஷத்துக்கு வர முடியாது. சில நல்ல வார்த்தையும் பேச மாட்டான் பார்த்துக்கோங்க, பிள்ளை 10ஆம் கிளாஸ் எழுதியிருக்கா பாஸ் பண்ணும், அது எங்கே பாஸ் ஆகும், மூஞ்சியை பார்த்தா தெரியல, வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க, சுகப்பிரசவம் நடக்குமா, அறுத்து தான் எடுப்பாங்க. சிலருக்கு மற்றவர்களை குறித்து தாழ்த்தி பேசுவது நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான கருத்துக்களை பேசல, அவ்வளவு இன்பம் பாருங்களேன், மற்றவருடைய நோக பண்ணி தன் சந்தோஷப்படுவது. சிலருக்கு சாப்பிட்றதுலே பிரியம், எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க, சில அம்மா அம்மா இருக்காங்க வாங்கியா தோத்துறையா தோத்துறையா தோத்துறோம், இவ்வளவு தண்டி அப்பா அசைய முடியாமல் இருப்பாங்க. சரி, ஒரு நாள் இந்த அம்மா இவ்வளோ குண்டாக இருக்கமேன்னு, நேற்று நாங்கள் வரும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெயிட்டிங் இந்த வெயிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெயிட்டிங் மிஷினில் பார்த்தோம். சரி, நான் பார்க்குறேன்னு ஆசைப்பட்டனால எல்லோரும் பார்த்தாங்க, கடைசியில் இவனை ஏற்றி விட்டாங்க, ஏற்றி விட்டு வந்துச்சு ரிசல்ட்டு 96 கிலோன்னு. நான் டேய் அப்படின்னே, அவனும் அங்கிள் நான் தயிராக சாப்பிட்டதுனால அப்படி ஆயிருப்பேனா அப்படின்னா, இவனும் அவனும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே வரணும் காரில், அங்கிள் 96 கிலோ அங்கிள் என்னன்னு இங்கே பெங்களூர் வந்த பிறகு தான் சொல்கிறான், அவன் ஏறி நிற்கும்போது இவன் ரெண்டும் காலை வச்சு அமைக்கிருக்கான், பயங்கரமான ஒரு அம்மா குண்டு. அவங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்தாங்க, சார் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் ஐயா, அப்படியா 2 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னா, டாக்டர் கொஞ்சம் சட்னி வேணா வச்சுக்கோங்க, அப்படியா, இந்த அம்மா கேட்டாங்க சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா ஐயா. சிலருக்கு சாப்பிட்றதுலே பிரியம், ஒரு நேரம் சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேர், ஒரு நேரம் சாப்பிட்றவன் யார், யோகி சாமியார், 2 நேரம் சாப்பிட்றவன் போகி சந்தோஷமாக இருக்கிறான், 3 நேரம் சாப்பிடுவான் ரோகி, எல்லா ரோகமும் வந்துடும், சுகரு ஹார்ட்டு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துடும், 4 நேரம் சாப்பிடுவான் பார்த்துங்க துரோகி, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சிலருக்கு சாப்பிட்றதுலேயே பிரியம், சிலருக்கு சண்டை போடுறதுலேயே பிரியம், ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பிரியமாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம், அவருக்கு ரொம்ப பிரியமான காரியம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அதற்குத்தான் அவர் நேரடியாய் வந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, அன்பை தான் நேரடியாக காண்பிக்க முடியாது என்பதற்காகத்தான் தாயையும் தகப்பனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், அடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறார், அவர்கள் தான் நம்முடைய சபையின் போதகர்கள், குருக்கள் அல்லது ஆசாரியர்கள். வேதம் சொல்கிறது ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் நியமித்தார். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக அப்பாயின்மெண்ட் பண்ணார் ஆண்டவர். வீடு கட்டுறதுக்கு கொத்தனார், மருத்துக்கு டாக்டர், வழக்கு வம்புனா வக்கீல் போலீஸ், அதே மாதிரி நம்மளை ஆசீர்வதிப்பது எங்கே சார் போனோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க, அங்கே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செய்கிற ஜபத்துக்கு சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது, எல்லாரையும் நம்பி கெட்டு போயிடக்கூடாது, எந்த இடத்திற்கு ஆவியிலே நிதானிக்கணும், ஆவியிலே ஆண்டவுடைய பரிசுத்தவான்கள் யார் என்று கண்டுகொள்ள வேண்டும், தேவனுடைய திருச்சபைக்கு வரும்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நேரடியாக இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க முடியாது என்பதற்காக தன்னுடைய ஆசாரியர்களை நியமித்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவேதான் நீ வலது புறச்சிலும் இடது புறச்சிலும் இடம் கொண்டு பெருகுவாய், இம்மைக்குரிய மறுமைக்குரிய 2 வித ஆசீர்வாதத்தினாலும். என் அன்புக்குரியவர்களே, 35 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்து வருகிறேன், பிறவில இந்து குடும்பத்தைச் சேர்ந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1984 ஏப்ரல் 25 தம்முடைய நாம மகிமைக்கென்று வேறு பிரித்தார். எங்கள் அப்பா பேர் பரமசிவன், பரமசிவன் மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க கத்த கிருபை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செகண்ட் பிஎஸ்சி கேரளாவிலே பாலக்காட்டில் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பிடித்தார் பாருங்களேன். ஓயாத ஆண்டவருடைய ஊழியம் பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒரு மாதத்துக்கு 10,000 to 1,00,000 புதிய ஆத்து மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம்.
ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு 10,000-லிருந்து 60,000 மக்கள் கூடுகிறார்கள். இதுவரை 600,000-க்கும் அதிகமான மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து சபைகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போகிற இடங்களெல்லாம், போகிற இடங்கள் பேர் யாருன்னு தெரியாது, ஊர் என்னன்னு தெரியாது, அட்ரஸ் தெரியாது. முதல் நாள் 2,000 வந்தால் அடுத்த நாள் 4,000, அடுத்த நாள் 10,000, இப்படி கூடிக்கொண்டே போகும். பலாப்பழத்துக்கு விளம்பரம் தேவையில்லை, பிளந்து வச்சாலே ஈவந்து முக்கியம். அதே மாதிரி தேவனுடைய மனிதர்களுக்கு விளம்பரம் அவசியம் இல்லை, கர்த்தர் அவர்களோடு இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அவரோடு இருந்தால் போதும். உதிக்கிற ஒளியிடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வாயின் வார்த்தைகளின் வாயிலே அருளி என் கரத்தை நான் உன்னை மறக்கிறேன். தேவனுடைய வல்லமையான ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. இப்படிப்பட்ட ஒரே ஒரு நாள் யூத் மீட்டிங் தான் தம்பி ஜான் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்புறம் அடுத்து சொன்னார், அது 3 நாள் கன்வென்ஷன் நடத்தின ட்ரை பண்ணுறேன் அண்ணே, நீங்கள் வர முடியுமா? அவ்வளோவெல்லாம் எங்களால் முடியாது, என்ன செய்கிறேங்க? நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் போனார். இயேசுநாதர் சொல்லாத ஒரு இடத்துக்கு நான் போனதும் இல்லை, போக போகிறதும் இல்லை. ஆமாம் சொல்லுங்களேன். ஒரு ஆளுக்கு போச்சுனாலும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், 100,000 பேருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. இந்த 3 நாட்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் காலையில் சொன்னேன், நான் கூரியர் சர்வீஸ் பாய் மாதிரி ஒரு பார்சல் ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறார், நீ போப்பா. இந்த பெங்களூர் பட்டத்தில் கேள்விப்பட்டதே இல்லை, நான் லூக் சர்ச் தெரியும், இப்படி ஒரு முடக்குக்குள்ளே இப்போ நான் எங்கள் வண்டியில் அங்கே நிறுத்தி வச்சுட்டேன். இவ்வளோ டிராஃபிக்கு நான் கண்ணால் பார்த்தது இல்லை, அரண்டு போய் வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க, கோட்டு சுட்டுலாம் போட்டு சென்னலாம் திறந்து விட்டு ஃபஸ்ட் டைமாக வரேன். வந்து இங்கே ஒரு அழகான ஆலயம், நான் மூக்கு பேரில் இருக்கேனா நாசிரியத்தில் இருக்கேனா தெரியல, கோபுரம் அதே மாதிரியே கட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஆலயத்தில் இவ்வளோ ஒரு மக்கள் எனக்காக காத்திருக்கிறார்களப்பா. இந்த 3 நாட்களும் பல விதமான பிரச்சனைகள் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாளும் நல்ல மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும். அதற்கேற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட போதக பிதாக்கள், அருமையான போதகர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். வேதாமத்தில் நன்றாக கற்றவர்கள் உங்களுக்கு அழகான டீச்சிங் கொடுப்பாங்க, அழகான வேத வசனத்தை சொல்வார்கள், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். அது நான் கற்றிருக்கிறீர்கள். தினந்தோறும் டிவியில் 5 நிமிஷத்துக்கு ஒரு பிரசங்கியார் வர்றாரு, அதையும் கட்டுறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, உபாசிக்கிறீங்க, எல்லாம் பண்ணியும். அப்புறம் எதுக்கு யா நீ பொட்டியை கட்டிட்டு மதுரில் இருந்து இங்கே வந்தேன்னு கேட்கலாம். எங்களுக்கு தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேன்னு. இவ்வளவும் கேட்டும், இவ்வளவு ஜபித்தும், இவ்வளவு உபாசித்தும் இதுவரை உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் ஒரு அழுகுரல் துணித்து கொண்டிருக்கிறது. அந்த அழுகுரலை மாற்றக்கூடிய நாட்கள் தான் இந்த 3 நாட்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹாலேலூயா. ஹி இஸ் அவர் கம்ஃபர்ட், ஹி இஸ் அவர் கான்சுலேஷன், ஹி இஸ் அவர் என்கரேஜ்மெண்ட். அவரே நம்முடைய ஆறுதல், அவரே நம்முடைய சேருதல். இந்த ஆறுதலை ஒரு பார்சலாய் கட்டினார், இந்த தேர்தலை ஒரு பார்சலாய் கட்டினார், இந்த மனோதிடனை ஒரு பார்சலாய் கட்டினார். போப்பா, பெங்களூர் பட்டணத்தில் இந்த சியோன் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே சின்ன சிறு ஒரு ஆலயம், அதுக்குள் கொஞ்சம் மக்கள் வருகிறார்கள். வாழ்வில் கசந்து பலவிதமான போராட்டத்தில் சிக்கி இம்மைக்குரிய அல்லது மர்மைக்குரிய பரலோகத்தின் வாழ்வு கிடைக்கவில்லை, என்னால் வாழ முடியவில்லை என்று தவித்திருக்கிற மக்களுக்கு இந்த பொதிக்கட்டை, இந்த பார்சலை கொண்டு கொடு என்றார், கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளவுதான், ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டுக்கு வந்த பார்சலை நான் டெலிவரி பண்ணுவேன். கைகளை தட்டி ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கு இரவு, டுநைட், எக்ஸ்பெக்டிங் மிரக்கிள் ரைட் நவ் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு இரவு தேவனுடைய மலதுகரம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும், விரும்புகிறதை காட்டிலும், உங்கள் எதிர்பார்ப்பை காட்டிலும், உங்கள் ஜெபித்த அத்தனைக்கும் பதில் கொடுக்க ஒரு நாட்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். மனதார ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன பலுகி பெருகு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக. இன்றைக்கு தேவன் அதைத்தான் செய்ய போகிறார். உங்கள் வாழ்வில் சோர்வுகளை மாற்றி போட்டு இன்றைக்கு திடம் கொள்ளுங்கள். கண்ணீர் அடி வடித்தது போதும், கவலைப்பட்டது போதும், கசந்து அழுதது போதும், மனிதனுடைய உதவியை நாடி தேடி அலைந்து தோற்று போய் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இன்றோடு உங்கள் சிறையிருப்பு மாறப்போகிறது, உங்கள் வேதனை நீங்க போகிறது, உங்கள் சாபத்தை மாற்றப் போகிறார். ஒரே ஒரு விஷயம், இயேசுநாதரை அழைத்து இந்த இருதயத்தில் இருத்திக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் பாருங்களேன், எல்லாம் ஓடிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏனென்றால் பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறது,
அவர் தம்மை தாம் வெறுமையாக்கினார். தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், வெறுமையானார். தேவன் வெறுமையாக காரணம் என்ன? ஒரு மலையாளத்தில் கே வி சைமன் என்ற ஒரு மகாகவி இருந்தார், அழகான பாடல்களை எழுதினவர், ஆண்டவருடைய பாடல்களை அவர் எழுதினார். சூரிய பிரகாசத்தை தன் வஸ்திரமாய் தரித்திருந்த தெய்வம் கந்தை துணி பொதிந்தது விந்தை என்று எழுதினார். சூரிய பிரகாசத்தை தன் வஸ்திரமாய் மூடியிருந்த தெய்வம் கந்தை பொதிந்தது விந்தை என்று எழுதினார். எதற்காக வெறுமையானார், எதற்காக கந்தையை ஒடித்தினார், எதற்காக மாட்டுக்குட்டியில் பிறந்தார், எதற்காக நரகாவதாரம் எடுத்தார், எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு குழந்தைங்க விளையாட்டு எல்லா இடத்துக்கும் நான் சொல்வேன், ஒன்று கிறிஸ்தவ குழந்தை, ஒன்று கிறிஸ்தவ அல்லாத குழந்தை. ரெண்டு பேரும் தங்கள் சாமி படத்தை வச்சுருந்தாங்க, நம்ம ஆட்களும் படத்தை வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த குழந்தை வச்சுருந்துச்சு. அந்த கிறிஸ்தவர் அல்லாத குழந்தை கிறிஸ்தவ குழந்தையை பார்த்து சொல்லிச்சு, 8 வயசு இருக்கும், எங்கள் சாமி பாரு எவ்வளோ நகை போட்டிருக்குது, நட்டு போட்டிருக்குது, காஞ்சிபுரம் சேலை கட்டிருக்குது, கிரீடம் வச்சுருக்குது, எவ்வளோ நகைகளை போட்டிருக்கு உங்கள் சாமி இருக்கே, கைகளை துணியை கோமணத்தை கட்டிக்கிட்டு முள் கிரீடத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமில்லாமல் வெறுங்கையாக தொங்குது, உங்கள் சாமி ஒன்றுமில்லாத சாமினுச்சு. பாப்பா கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு, யோசித்தார். யோசித்து சொன்னால், ஆமாம் உண்மைதான், எங்கள் சாமி தனக்குண்டான எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துட்டு வெறுமையாயிட்டார், உங்கள் சாமியெல்லாம் தானே வச்சுக்கிச்சு. நண்பக்குரியவர்களே, வெறுமையாகாத காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 8:9 நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் தமது தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் அடையும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் தரித்திரானுக்கு காரணமே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு பெரும் செல்வந்தர் ஒருவர் ஒரு அநாதை சிறுவனை தத்து பிள்ளையாக எடுத்து சுவீகார புத்திரனாக வளர்த்தார். தன்னுடைய ஆசி சம்பத்து அத்தனையும் அவனுக்கு கொட்டி கொடுத்தார், அவனை படிக்க வைத்தார். அவன் பெரிய படிப்புகளை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான், எல்லாம் படிக்க வைத்தார். கடைசியாக அவன் ஒரு விஞ்ஞானியாக வேண்டும், சயின்டிஸ்ட். பல கோடிகளை கொட்டி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று 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 அவனை பெரிய ஆளாக்கினார். ஒரு நாள் அவனையும் காரில் அழைத்து கொண்டு நியூயார்க் சிட்டியை நகரத்தை சுற்றிலும் வலம் வந்தார். அப்போ பெரிய ஒரு வெள்ளை மாளிகை கொத்த பெரிய ஒரு மாளிகை அந்த பையன் பார்த்தான். அவன் சொன்னான், அப்பா இந்த வெள்ளை மாளிகை இவ்வளோ வெள்ளை மாளிகைக்கு மாதிரி இவ்வளோ பெருசு இருக்க, இது யாருடையதாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கிறது, இதை கட்டினவர் எவர் பெரிய எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்க முடியும் என்று சொன்னான். சொல்லிவிட்டு தன் வளர்ப்பு தந்தையுடைய முகத்தை பார்த்தான். அவர் கண்களிந்து கண்ணீர் அப்படியே கொட்டி கொண்டிருந்தது. ஏன்ப்பா அழறீங்கன்னு கேட்டான். என் அன்பு மகனே, நான் இடிச்சு வளர்த்து படிக்க வைத்தேன், நீ ஓ பெரிய பெரிய படிப்புகளை படித்து வெற்றி பெற்றாய், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விற்று உனக்காக செலவழித்தேன், கடைசியாக எனக்கு ஒரு விஞ்ஞான கூடம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று நீ சொன்ன பொழுது என்னிடத்திலிருந்த ஒரு கடைசி சொத்து நீ பார்த்து கொண்டிருந்த இந்த வெள்ளை மாளிகைக்கு ஒத்த இந்த பெரிய கட்டிடம் தான், இதைத்தான் நான் கடைசியாக விற்றேன், உனக்காக அதை செலவழித்திருக்கிறேன்றான். அனாதையாக இருந்த எனக்கு வேண்டி, என்னுடைய எதிர்காலத்துக்கு வேண்டி, என்னுடைய வாழ்வுக்கு வேண்டி, எங்கேயோ கிடந்த என்னை அழுக்கு சுனியை போல் இருந்த என்னை தூக்கி எடுத்து அரவணைத்து தன்னுடைய அத்தனை ஆசிகளையும் கொடுத்த இந்த அன்பை நினைத்தான். ஐயோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனீர்களே, எனக்காக வேண்டி கால்களில் அப்படியே கட்டி பிடிச்சு கொண்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரும் அப்படித்தான், மகா பெரியவர், 7 நட்சத்திரங்களை தன் வலதுகையில் வைத்திருந்தவர், பூமியின் மண்ணை எல்லாம் மரக்கால் அடக்கி வைத்தவர், இரவிலால சந்திரனையும் பகலால சூரியனையும் உண்டாக்கினவர், காற்று திசை 4 தன் கரத்திலே பிடிச்சிருக்கிறவர், அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை அது கடவாதிருக்கும்படி எல்லைக்குறையை ஸ்தாபித்து அங்கே நில் மிஞ்சி வராது என்று கட்டளையிட்டவர், மகாய விரிவை ஒரு கையில் பிடித்து கொண்டு மறு கை நான் இழுத்து அப்படி நிறுத்தினார், ஸ்ட்ரெச் இழுத்து அப்படி நிறுத்தினாராம். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் இந்த முக்காலம் சிறுதயம் உள்ள 70 கிலோ எடை உள்ள உன்னை நேசித்து என்னை நேசித்து தனக்கு உண்டான எல்லாவற்றை விட்டு வெறுமையானார்.
சிலுவையில் தொங்கினார், பாடுகளை அனுபவித்தார், துக்கங்களை சுமந்தார், மகா கொடிய வேதனைப்பட்டார், காரி துப்பப்பட்டார், எருசலேம் வீதிகளில் நாயை போல சிலுவையை வைத்துக்கொண்டு வாரினால் அடிக்க அடிக்க அவர் தவழ்ந்து போன காட்சியை வேதம் நமக்கு திட்டம் தெளிவாய் விவரிக்கிறது. சிலுவையில் வலது பக்கம் ஒரு திருடன், இடது பக்கம் ஒரு திருடன், திருடனுக்கு மச்சில் திருடனை போல இயேசு தொங்கினார், கூச்சல் போட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஒரு சொட்டு தண்ணீருக்காக கூச்சல் போட்டார், தாகமா இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது, பிதாவே உம்முடைய கரச்சிலே நாவி ஒப்பு கொடுக்க சொல்லி தலை தாழ்த்தி ஜீவனை விட்டார். எதற்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், நாங்கள் இந்துவா இருந்த காலத்தில் வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலே ஆளு கோயில்களுக்கு போய் சாமி கும்பிடுவோம், பல ஸ்லோகங்களை சொல்லுவோம், மார்கழி மாதம் காலையில் பச்சைத்தண்ணில் குடித்துட்டு அங்கடையாளங்களை போட்டுக்கொண்டு கோயில்களுக்கு போய் தோப்புக்கரணம் போட்டு சாமி வணக்கம் செய்வோம், பாவ கர்ம போகம் என்று நம்பிக்கை. நாமும் அப்படித்தான் ஆலயத்துக்கு வருகிறோம், வாரம் வாரம் ஒரு பாவ அறிக்கை ஜபம், குருவானவர் சொல்ல சொல்ற போதகர், ஆண்டவரே ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், கிறிஸ்துவ நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை, எங்கள் வாழ்வில் சுகமே இல்லை, திங்கக்கிழமிருந்து அப்படிதான் நடக்கப் போகிறோம், எங்களை மன்னியும், உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் வெக்கமே இல்லாமல் வாங்குவோம், பார்த்துக்கங்க, மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லாமல் எதற்கு இயேசு சிலுவை சுமந்தார் என்பதை நிதானிக்க வேண்டும், எதற்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எதற்காக துக்கங்களை சுமந்தார், எதற்கு வெறுமையானார், நீ வெறுமையா இருக்கக்கூடாது என்பதற்காக உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மட்டுமல்ல பரலோகத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளையாக புத்திரனாக புத்திரியாக சுவிகார புத்திரனாக புத்திரியாக நீ மாறி அவருடைய சொந்த ஜனமாய் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு வெறுமையானாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹாலேலூயா. இம்மைக்குரிய மறுமைக்குரிய ரெண்டு வித ஆசீர்வாதங்கள், எனவேதான் வேதம் சொல்லுகிறது நீ அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார், தேவாதி தேவன் தரித்திரரானாராம், கவலைப்படாதிருங்கள், இயேசு உங்கள் தேவனானால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருதய கமலங்கள் இடம் கொடுத்திருப்பது உண்மையானால் ஆண்டவர் இன்று இரவு உங்களுக்கு சொன்ன வார்த்தை நீ பலகி பெருகுவாய், காரணம் நான் வெறுமையாகிவிட்டேன், உனக்காக வெறுமையாயிருக்கிறேன், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும், ஏசாயா 53:5 53:10 53:12 1 பேதுரு 2:24 1 யோவான் 2:2 1 யோவான் 2:7 1 யோவான் 4:7-8:9-10 எபிரேயர் 2:10 எபிரேயர் 2:18 கொலோசேயர் 2:15 ஏசாயா 63:9 2 கொரிந்தியர் 8:9 இவைகள் எல்லாம் சொல்வது என்ன, இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் மீறுதல்களையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் ஏன் தரித்திரத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவாதி தேவன் சிலுவையில் சுமந்ததை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை, பரலோகம் திறக்கும், மகிமீனா நிரப்புவார், எத்தனை சந்தோஷம் எத்தனை மகிழ்ச்சி, பரலோக தேவனுடைய கரத்தினால் உங்களை ஆசிர கீர்த்தனில் ஒரு கீர்த்தனை உண்டு பாடலாமா, சி அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கல அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமே அடைக்கலமே
உதிரமதும் ஐந்து திருக்காயமும் நொந்துருகிடும் மன சஞ்சலமாகிடும். சிந்திய உதிரமதும் ஐந்து திருக்காயமும் நொந்துருகிடும் மன சஞ்சலமாகிடும். பஞ்சமா பாவியந்த கெஞ்சும் குரலினைய எந்த வீதமும் தள்ளாய் இறங்கிடுவாய் ஐயனே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவுன் செல்வாரோரை எந்த விதமும் தள்ளேர் என்றுரைச்ச வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. என்னிட செல்வாரோரை எந்த விதமும் தள்ளேர் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. அன்றுனது பக்கமதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று பாரதீசில் இருப்பா என்றுரைக்க இல்லையோ. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமேயன் அடைக்கலமே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமேயா அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கல. இயேசு கிறிஸ்துவின் காயங்கள், சிலுவையில் அவர் நமக்காக பட்ட பாடுகள், தேவாதி தேவன் சிலுவையில் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இரவு உங்கள் தலையில் இறங்கப் போகிறது. ஆமீன் சொல்லுங்கள். ஒரு விஷயம், அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, வலது பக்கம் இடது பக்கம் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். என்னை ஒரு விஷயம் நினைத்தருளும். உலகத்தின் காரியத்துக்காக மட்டுமல்ல, பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன். அவர் ஆசீர்வதிப்பார். அநேகர் இங்கே வியாபாரம் செய்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டேன். புது கணக்கு எழுதுவோம், எந்த மாதம் சொல்லுங்கள், கணக்கு வழக்கு கொடுக்கறது உண்டா? புது கணக்கு எழுதுவாங்க எப்போ? ஏப்ரல் மாதம். சந்தோஷம். இன்றைக்கும் போய் ஒரு வரவு செலவு கணக்கு நீங்கள் எழுதி பாருங்கள். உங்கள் முற்பிதாக்கள் இந்த பட்டணத்துக்கு வந்திருப்பார்கள், அது நீங்களே டைரெக்டாக வந்திருக்கலாம். இன்றைக்கு கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போய் இந்த லைட்டை போட்டுட்டு வீட்டை ஒரு சுற்றி சுற்றி பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி இருந்ததா, அந்த ஃப்ரிட்ஜ் இருந்ததா, அந்த கட்டில் இருந்ததா, இந்த நல்ல சேலை கட்டியிருந்தீர்களா, இவ்வளவு நகை நட்டு இருந்ததா, நம்முடைய அப்பா அம்மா நம்மளே போல் நல்லா சாப்பிட்டார்களா, இந்த வண்டி வைத்திருந்தார்களா, இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அந்த வரவு செலவு கணக்கு தெரியும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பது உங்களுக்கு புரியும். குருவி கூட்டுக்கு குச்சி சேர்க்கறது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் அதை செய்தார். நாம் என்ன இன்னும் மேலே போக முடியலைன்னு தான் கவலைப்படுறமே ஒழிய, இதுவரை நடத்தி வந்த விதத்துக்காக துதித்திருக்கிறோமா?
இதுக்கு மேலையும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், அவன மாதிரி வேணும். அம்பானி அளவுக்கு வரணும்னு ஆசை, ஆசை இருக்கு, மலை ஏற அம்சம் இருக்கு, கழுதமைக்க ஆசை இருக்கு, மலை ஏற அம்சம் இருக்கு, கழுதமைக்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதை போல பாக்கியம் உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. அம்பானியை விட, இதோ பில்கேட்ஸை விட, யார் டொனால்டு ட்ரம்ப்பை விட, பிரிட்டிஷ் மகாராணியை விட நீ தான் உயர்ந்தவள். கைகளை தட்டு. எப்பொழுது நீ கர்த்தருடைய ஜனமாக இருக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒப்பான இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இயேசு உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்துக்கு இருதய கமலங்களில் இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், தேவாதி தேவனுக்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணித்தது உண்மையானால், சாதாரண வியாபாரம் பண்ணலாம். தம்பி சொன்னார், அப்ப தாத்தா ரோட்டில் நடந்து நடந்து வித்தாரண்ணே, அடுத்து ஒரு சின்ன டிவிஎஸ் 50 மாதிரி வாங்கி அதில் போனோம், அப்புறம் த்ரீ வீலர், அப்புறம் இப்போ வந்து என்னது லக்கேஜா, என்ன சொல்கிறீங்க லக்கேஜா, அது வாங்கியிருக்கண்ணே. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை உயர்த்திருக்க, திரும்பி போய் பார்க்கணும். இந்த ஆண்டவர் நம்பி என்னத்தை கண்டே, கைவிட்டாருங்க ஐயா, கைவிட்ட குழிமோட்டில் புல் முளைச்சிருக்கோம். இந்த 2019 வருஷம் இந்த அக்டோபர் மாதம் 18 சியோன் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். கிருபை, கையை தட்டுங்களேன். கர்த்தருடைய கிருபை, நம்முடைய சுத்த கிருபை, நாம் நிர்மூலமாக எழுப்பதவருடைய சுத்த கிருபை. மரைன் கேட்ஃபிஷ், அதாவது பூனை கண் மீன் என்று ஒரு மீன் இருக்குது. என்ன மீனா? பூனை கண் மீன். எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவையை அறியும் திறன், ருசியை அறிகிற திறன் எங்கே இருக்குது சொல்லுங்க? நாக்கில் டேஸ்டட் பட்ஸும்பாங்க இங்கிலீஷில், அந்த நாக்கில் ஒரு விதமான பட்ஸ் இருக்குது, அதில் தான் உப்பு, துருப்பு, காரம், இனிப்பு எல்லாம் 5-6 சுவை, 10 போட்டு மிக்ஸ் பண்ணாங்க சரி, வாயில் போட புளி குறைஞ்சிருக்கு பாரு, லூஸு புளியை ஊற்று, உப்பே இல்லாமல் வச்சுருக்க, 2 செகண்டில் ஸ்கேன் பண்ணிடுது பாருங்க. அந்த நாக்கு, இந்த ஒத்த நாக்கை வச்சுக்கிட்டு ஓயாமல் தின்னு வியாதி இழுத்துடுறான் பார்த்துக்கோங்க. இதுலேயே டேஸ்ட் வேணும், இனிப்பு வேணும், காரம் வேணும், புளி வேணும்னு. இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ருசி அறியும் திறன் எங்கே இருக்கிறது? நாவில் இருக்கிறது. ஆனால் அந்த பூனைக்கண் மீனுக்கு மட்டும் இந்த ருசியை அறியக்கூடிய அந்த பட்ஸ் இருக்குல்ல, அந்த டேஸ்டட் பட்ஸுங்கிற அந்த நாளங்கள் உடம்பு முழுவதும் இருக்குதாங்க. எங்கே இருக்குது? அப்போ கடையில் போய் எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம், தடவினாலே போதும். இந்த இடத்துல தடவினாலும் நாக்கினுடைய ருசி, இந்த கை கூண்டு அப்படி தடைட்டு வந்துடலாம். உங்களுக்கு மட்டும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ஒன்றுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஒரு சாதாரண துண்டு மீனுக்கு உடம்பு முழுவதும் ஆண்டவர் இப்படி ருசி அறியும் சக்தியை வைத்திருப்பானால் அவருக்கு ஒரு நாமகாரணம் உண்டு. எபேசியர் 1:23 போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு, தேவாதி தேவனுக்கு வேத புத்தகத்தில் அநேக நாம சங்கீர்த்தனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யகோவா ஷம்மா, யகோவா ரஃபா, யகோவா ஈரே, எல்சிராயின் தேவன், மாறாதவர், மகச்சுமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், அக்னிமயமானவர், சேரக்கூடாத வழியிலே வாசமாக இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அல்பா ஓமேகா, ஆதியும் மந்தமும் முஞ்சினவர், பிந்தினவர், ஈசாயின் அடிவேறு, தாவிதின் சந்ததி, ஒருவரும் காணக்கூடாத வழியிலே வாசமாக இருக்கிறவர், சர்வ வல்லமை பொருந்திய தேவன், எல்சடாய், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இங்கே பவுலடியானவருக்கு நாமகானத்தை சொல்கிறான், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹாலேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றை நிரப்புகிறவர். எந்தெந்த இடத்தில் குறைவுகள் இருக்கிறதோ, எது உனக்கு தேவையாக இருக்கிறதோ, எந்த காரியத்தில் பள்ளங்கள் இருக்கிறதோ, அதை நிரப்புகிற தேவன் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள் வரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹாலேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமானார், சாபத்தை மாற்றினார். சங்கீத 91:14 வாசித்து பாருங்களேன், என் நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாரை பெருக பண்ணுவாராம், யாரை ஆசீர்வதிப்பாராம்? அவருடைய பெயரை அறிந்தவனை. விஞ்ஞானி சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் சிம்சன், யாருக்க தெரியுமா? தெரிஞ்சால் கை வைத்து காட்டுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா? ஜேம்ஸ் சிம்சன் ஒரு சயின்டிஸ்ட்,
யாருக்கா தெரியுமா? தெரியாது. ரஜினிகாந்த் தெரியுமா? மூஞ்சா பாரு. ரஜினிகாந்த் தெரியும், விஜய் தெரியும், எல்லாம் தெரியும். நல்ல காரியம் ஒன்றும் தெரியாது. சொக்கனுக்கு சட்டியளவு தின்னுட்டு தின்னுட்டு உட்கார வேண்டியதுதான். அங்க கேட்டா, அங்கிள் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அங்கிள் என்னென்ன ஆப் இருக்கு பாருங்க. நேற்று வந்ததும் ரூமில் வேற ஏதா சொல்ல, அங்கிள் இது ஆண்ட்ராய்டு டிவி, இந்த மாதிரி வீட்டில் ஒன்று வாங்கி வைங்க அங்கிள், மொபைல்லேருந்தே போட்டுக்கலாம், நான் இல்லாத நேரத்தில் போடலாமாம்மா. எல்லாம் தெரியுது, அறிய வேண்டிய விஷயங்களை பற்றி தெரியாது. பாருங்கள், ஜேம்ஸ் சிம்சன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த முக்கியமான கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமானது மருத்துவத்துறையில் தலை சிறந்த கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அதுவும் அதுவும் தெரியாதா? அதுவும் தெரியாது. ஆப்ரேஷனுக்கு பயன்படுகிற முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னது? குளோரோஃபார்ம். யார் கண்டுபிடிச்சா? ஜேம்ஸ் சிம்சன். பல கண்டுபிடிப்புகளை. உங்கள் பேர் என்னப்பா? நீங்கள் தான் சொன்னீங்களா? ரெண்டு பேருமா? நீங்கள் உங்கள் பேர் என்ன? சிஸ்டர் பேர் சிஸ்டர் செல்வராணி ஹெலனுக்கு ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுங்களேன். இவ்வளவு சொன்னப்புறம் தான் உதிச்சிருக்கு பாருங்க. இவ்வளவு சொல்லி அப்படி ஒரு ஆன்சர் தேவையா நமக்கு? நம்மளே சொல்லியிருக்கலாம். அவர் மட்டும் இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கலட்டி, உங்களுக்கெல்லாம் டெலிவரி ஆகும்போது எப்படி ஆகும் தெரியுமா? கையத்தில் இந்த கையை ஒரு கட்டில் இந்த காலில் கட்டிடுவாங்க, இந்த காலில் ஒரு கையை கட்டிடுவாங்க, கால் ரெண்டையும் கட்டிடுவாங்க. மாட்டு ஆட்டை அறுக்கிறத மாதிரி கற்று கற்று அறுப்பான். பொழைச்சா பொழைக்குதில் அடி போதுன்னு அவர் கண்டுபிடித்தார். அவர் எக்கச்சக்கமான வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தார். குளோரோஃபார்ம் கண்டுபிடித்தார். எனவே அவருக்கு ஒரு அந்த காலத்தில் அந்த கண்டுபிடிப்பு தலை சிறந்த கண்டுபிடிப்பாக பேசப்பட்டது. அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் வைத்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். அவர் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். எனவே அவர் எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்பார், ஸ்தோத்திரம் பண்ணுவார், ஆண்டவரை உயர்த்தி பேசுவார். எல்லாரும் வந்திருந்தாங்க பாராட்டும் பொழுது. அங்கே இருக்கிற அறிஞர்கள் நிருபர்கள் கேட்டார்கள், சார் நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளே பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னார் கேட்டாங்க. எல்லாரும் நினைத்தாங்க என்ன கண்டுபிடிப்பை சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு, முக்கியமான நம் பயன்படுத்துகிறது எல்லாத்துக்கும். அதில் ஏதாவது ஒன்று சொல்லுவார் நினைத்தார்கள். கடைசியில் பிரசித்தமானது என்னது? குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. அவர் சொன்னார், நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலே பிரதான கண்டுபிடிப்பு, நான் பாவி என்றும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்றும் கைகளை தட்டி. ஜீசஸ், நான் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பு ஜீசஸ். அவரை அறிந்ததினால்தான் நான் என்னை உணர்ந்தேன், அவருடைய வேத புத்தகத்தை வாசித்தேன், ஆதாமுடைய அயர்ந்த நித்திரையை வைத்து இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் அன்புக்குரியவர்களே, என் நாமத்தை அறிந்தவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றார். தன்னைத்தான் புகழகிற உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உச்சமன். தன்னைத்தான் தாழ்த்துவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். தாழ்மைக்கு உண்டான பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனுமா? ஆமென் சொல்லுங்களேன். ஐஸ்வர்யமும் ஜீவனும் அவர் நமக்கு கொடுக்கும் பரிசு. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோக தேவனுடைய கரத்தினாலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். மே உம்மை துதிப்பதா கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே. தருளும் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில்
வாசம் செய்வீர் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதிக்கிறோ கை உயர்த்தே துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் அல்லேலூயா கைகளை உயர்த்தே அல்லேலூயா கைகளை தட்டி கைகளை தட்டி நீ வலது புறச்சிலும் இடது புறச்சிலும் இடம் கொண்டு பெருகுவாய் நான் நீ பலகி பெருக செய்ய போகிறேன் யார் பெருகுவார்கள் முதலாவது கர்த்தரை தேடுகிறவர்கள் பெருகுவார்களா வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 10 வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது யாருக்கு கர்த்தரை தேடுகளுக்கு அவர் நாமத்தை அறிந்தவர்கள் பெருகுவார்கள் இரண்டாவது அவரை தேடுகிறவர்கள் பெருகுவார்கள் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கும்போது அவருக்கு செவி கொடுங்கள் தேடணும்
ஆலயத்துக்கு வரும் பொழுதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் என் அப்பாவின் வீட்டுக்கு போகிறேன் காலையில் சொன்னேன், அவரை தேடுவதற்காக போகிறேன், அவர் நாமத்தில் கேட்க போகிறேன், கட்டாயம் பெற்றுக்கொள்வேன். ஆமென் சொல்லுங்கள். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என்ற என் பெயரில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை நான் தருவேன் என்றார். இதுவரை என் பிதாவை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அப்பாட்ட 100 ரூபீஸ் கேட்டு 100 கொடுத்துட்டா சந்தோஷம், 100 கேட்டு 500 கொடுத்துட்டார்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். நீ கேட்கறது சாதாரண, டே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கடா, நீ ராஜகுமாரன், நீ ராஜகுமாரத்தி, ராயல் சொசைட்டி இந்த வேர்ல்டு, ராயல் ஃபேமிலி இந்த வேர்ல்டு. இயேசு உங்கள் தேவனானால் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ராஜரீக குடும்பம். பிச்சைக்காரி மாதிரி கருவாட்டு குழம்புக்கும் வெங்காயத்துக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் தருவார். ஒரு கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரை தேடுகளை பெருகுவார்கள், கர்த்தரை தேடுகிறதிலே தேடுகிறவர்கள் பெருகுவார்கள். கர்த்தருடைய கையில் அடங்கியிருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிலனும் இல்லை. நீ நன்மையை விரும்பினால் எங்கிருந்து வரணும், எங்கிருந்து வரணும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து தான் வரணும். ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னா கர்த்தரிடத்துல வரலன்னு அர்த்தம், விட்டுடு. ஆண்டவர் கொடுப்பது எல்லாம் நன்மை. வேதம் சொல்லுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார். உன் வாயை விரிவாய் திற, அதிரசத்தினால் நிரப்புவேன், கடலை முட்டாயினா நிரப்புவேன், எழுதல இனத்தினால் நிரப்புவேன், நன்மையினா நிரப்புவேன். வாயை எதுக்கு திறக்கணும், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கா, மற்றவங்களை திட்டுறதுக்கா, சினிமா பாட்டு பாடுறதுக்கா? காலையில் வைக்கிறாங்க 22 மணி நேரம்லாம் ஃபோன் பண்ணுறவன பார்த்துருக்கீங்களா ஐயா? ஐயா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை ஐயா, உங்களுக்கும் ஆயிடுச்சு இல்லை? எத்தனை பிள்ளைங்க? 5 பிள்ளைங்க. பேரம்பேத்தி எடுத்துட்டீங்களா இப்படி? நான் சரி. எத்தனை வருஷம் தாம்பத்தியம் ஐயா உங்களுக்கு? 45 வருஷம். இப்போ அம்மாவுக்கு ஃபோன், அம்மா இருக்காங்களா? இருக்காங்க பின்னாடி. சரி, ஃபோன் பண்ணுவீங்களா அம்மாவுக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளையா எவ்வளோ நேரம் பேசுவீங்க, எவ்வளோ நேரம் பேசுவீங்க சொல்லுங்களேன். 45 வருஷம் கொடுத்தனம் பண்ணிட்டாங்கய்யா, எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க? 5 நிமிஷம். 4 நாள் தான் பார்த்துருக்கேன் அந்த பையன். உள்ள எத்தனை நாளைக்கு பார்த்துருக்கு? 4 நாள் ஸ்கூட்டரில் போகும்போது பார்ப்பான் பார்த்துங்க, ஃபோன் நம்பர் வாங்கிடும், அவளும் கொடுத்துருவா பாருங்க, பேசுகிறான் பாருங்க. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் பேசுகிறான். இவன் காது வெடிச்சு போனான், ஏற்றம் போயிடணும் அவனுக்கு. சரி, இதே அன்பு காதல் என்ன காதல், தெய்வீக காதலாமா? உனக்கெல்லாம் கிளட்டு பையில உனக்கு தெரியுமா, எங்கள் காதலை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமா? காதலுக்கு தடை போடாதீங்க, நம்மளை தான் சத்துருவோம் அவங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் யார் சத்துரு? நம்ம தான் சத்துரு. ராத்திரியில் தலையினை போட்டு அமைக்க கொண்டான்னு கொண்டுருவாங்க பார்த்துக்கோங்க. உங்களெல்லாம் தெரியுமாம்மா, இதே ஃபோனை இவன் கல்யாணம் பண்ணிட்டு பேசணுங்க. அப்போ ஃபோன் வந்தாலே ஆஃப் பண்ணிடுறான். என்னையா பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்? பிஃபோரில் பண்ணுவான் பாருங்க, பார்க்காட்டி நெஞ்சே வெடிச்சிடும், பேசாட்டி ஹார்ட் நின்றுது, பிபி கூடுது, எங்கே ஆமாம் சாப்பிட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், பல் விளக்க மாட்டேங்கிற, அங்கே வருது நாற்று அடிக்குது. அவ பேசலையாமா? நித்திரை இல்லையடி, கதியே நிம்மதி இல்லையடி, இவளும் தூங்க மாட்டா. சும்மாவா இருக்கு இந்த பையவளை நினச்சிங்க, மிஸ் காலில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க 50. அவன் சும்மா வண்டி ஓட்டினாலும் அங்கேருந்து வேற ஐயோ, ஓ ப்ளீஸ் கால் மீ, இல்லை ஏய் அதுக்கடுத்து இவன் கால் பண்ண, எருமை கால் பண்ணு, எருமை எருமைன்னு கூப்பிடுறவட்ட 22 மணி நேரம் பேசுகிறாங்க. மக்களே மகனே சாப்பிட்டியான்னு கேட்குற அம்மாட்ட 5 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறான். வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளணும். இத்தனை பேசி, இத்தனை அன்பு கூர்ந்து, இத்தனை லட்சங்களை கொட்டி, அது இனியும் வளையல் நட்டுக்காக எல்லாம் வாங்கி கொடுத்தோம், உன்னை நட்டாத்துல விட்டு ஓடி போயிடுறா. ஆனால் உனக்கு ஜீவனை கொடுத்து, உன்னை வாழ வைத்து, உன்னை பேரம்புகளோடு வைத்திருக்க தேவனிடத்தில் எவ்வளோ நேரம் பேசுற? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க அங்கே, கிறிஸ்தவருடைய பிரார்த்தனையின் நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோங்கிறது உலகத்தில் ஒரு ரெக்கார்டாக எடுக்குப்போம். எவ்வளோ நேரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளத்தில் எவ்வளோ நிமிஷமா, மணிக்கூரா, எவ்வளோ நேரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
கிறிஸ்தருடைய பிரார்த்தனை ஒரு நாளைக்கு சராசரி இவ்வளவுதான் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. எவ்வளவுதான்? 5 மணி நேரமா? 5 நிமிஷம். சரி, ரொம்ப நெருக்கமாக வந்துட்டாரு. இன்னும் அடுத்தவன் அதாவது சொல்லுங்க. 3 மினிட்ஸா? தம்பி ஜாய்சன், ஜாய்சன் வந்து 3 மினிட்ஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப நெருக்கம். இன்னும் யாராவது சொல்கிறீங்களா? சிஸ்டர் நேம் என்ன? ஜூலியட். ஜூலியட் சிஸ்டருக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். ஒரு கிறிஸ்தனுடைய சராசரி, நீங்கள் என்ன சிலர் 12 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தனுடைய சராசரி ஜெப வேலை எவ்வளவா? 2 மினிட்ஸ் ஓன்லி. அது எப்போவா? திங்கும் போது. ஆண்டவரே கொடுத்துரு ஆகிறதுக்கு நன்றி, பண்ணி மாதிரி தின்னு. அப்பவும் கண்ணை முடிச்சுக்கிட்டே தான், எவனை தூக்கிட்டு போயிடுவான்னு பார்த்தன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆண்டவரை தேடுகிறவர்கள் பெருகுவார்கள். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? நீ தேட வேண்டியதை தேடு, கொடுக்க வேண்டிய தன்னால் வந்து சேரும். நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவால் சேர்ந்து நாரும் மனம் பெற்றது. அந்த காலத்தில் வாழை நாரில் கட்டுவாங்க, இப்போ என்ன நூலா? அநியாயமாக இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதை அளக்கும் போதே ஒரு மூலம்பா இங்கே போடுறா. பூவால் சேர்ந்து நாரும் மனம் தந்தது. கடையில் போய் என்ன கேட்குறீங்க? ஒரு மூலம் பூவும் ஒரு மூலம் நாரும் தாங்கன்னா கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? ஒரு மூலம் பூ கேட்டால் எதுவும் சேர்ந்து வருது? நார் வருது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படுமா? கை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகளும் பெருகுவார்கள். உலகத்து மீது ஆசை வைக்காதே, நில்லுங்கும் நிற்காத, கவனியுங்கும் கவனிக்காத, வாங்கும் போயிடாத. வெல்கம் அப்படிமா, கார்பெட், ரெட் கார்பெட் வச்சு உனக்கு இன்வைட் பண்ணும். பிசாசு உலகம் போயிடாத தம்பி, அழிக்கும் உன்னை, கொல்லும். அற்ப நிமிஷத் ஆசை காட்டியே அக்னி கடல் தள்ளுவானே. ஒரு நிமிஷம் ஆசையை காட்டி உன்னை அக்னி கடலில் தள்ளிடுவான், போயிடாத. முதலிலே இனிக்கும், முடிவிலே கசக்கும். உன் ஆன்மா அழியும் பொழுது எல்லா குறுக்கு எல்லா தீங்குக்கு உள்ளானா என்று புலம்புவாய். உலகம் உங்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு, மூளை செலவு செய்து வைத்திருக்கிறது. இப்படி இருந்தால் தான் ஸ்டேட்டஸ், இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை. கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், ஊரில் பெரிய வீடு கட்டியிருக்கணும். நம்ம அங்கே ஊருக்கு வந்து அசனத்துக்கெல்லாம் போகும்போது சூப்பராக ஒரு காரில் போய் இறங்கணும், நகை நட்டோடு போய் நிற்கணும். மூக்கில் பஞ்சு வச்சவர் ஒன்றும் விட மாட்டார், ஒரு மூக்குத்தி கூட கழட்டிடுவான், ஒன்றுமே வராது. ரெண்டு நெருக்கு ரெண்டு குடுக்கு போடு, தமுக்கு போட்டு வச்சு அமுக்குடுவான். மண்ணுக்கு மண்ணாகும் ஐயா சொல்லுவாங்க, சாம்பலுக்கு சாம்பலாகும், புழுதிக்கு புழுதியாக உப்பு கொடுக்குறேன் விட்டு ஆத்மா போட்டோம், இன்னும் மண்ணை போட்டு மூடினோடனே நாளைக்கு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும், வந்துடுங்க. அன்றைக்கி ஓடிடுவான், எல்லாம் பிரியாணி போட்டுருவாங்கல்ல. அடுத்து நினச்சி கூட பார்க்க மாட்டான், பார்த்து ஒருத்தரும் நம்ம நினைக்க மாட்டான். சாகரவனை போல, செத்தவனை போல நான் மறக்கப்பட்டேன் என்று யோபு சொல்லுகிறார். வாழ்க்கை என்பது அனித்தியம், நிலையானதல்ல. நமக்கு நல்ல மனைவி வரட்டும், கெட்ட மனைவி வரட்டும், நல்ல பிள்ளை பிறக்கட்டும், கெட்ட பிள்ளை வரட்டும், எல்லாம் ஒன்று நிலையல்ல. எல்லோரையும் போல நாமும் போவோம், முடிவு தான் முக்கியம். அம்மின்னு சொல்லுங்களேன். ஆண்டவரை தேடி அவருடைய ராஜ்யம் போகும்படி நாம் இப்பொழுது ஆண்டவரை தேட ஆரம்பிப்போம். யாரும் கூட வரமாட்டாங்க. வாழ்விலும் தாழ்விலும் இருப்பேன்னு சொன்னால் வராது. எல்லாரும் நம்ம விட்டு விடுவார்கள். கலரை வர வர்றது உறவு, அதை விட்டுட்டு தனியாக வந்துடும். கலரில் நாம் தான் தூங்குவோம், தனியாக தூங்கணும். பயமாக இருக்கும். என்னப்பா அபிஷேக்கு, அம்மாவெல்லாம் இங்கே இருக்காது, அப்பாவும் இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ டார்லிங், ஹனி ஹனி, நோ ஹனி, அங்கே ஹனி வேற ஒருத்தர் பக்கத்தில் படுத்திருக்கோம், அங்கே வேறொரு பெட்டி, வேறொரு குழி, வேறொரு கல்லற தோட்டம், எங்கெங்கே யார் போகிறா, யார் கண்டது? கர்த்தர் சமீபமாக இருக்கும்போது அவரை தேடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் தேடணும். இப்படித்தான் ஒரு பையன் இருந்தான், அழகாக பாடினான், ஆண்டவருக்காக வர்ஷிப் பண்ணுவான், ரொம்ப அழகாக பாடுவான், ஸ்வீட் வாய்ஸ், ரொம்ப அழகாக பாடுவான். எங்களோடு எங்கள் டீமில் யாருமே வரல, தம்பி தவிர 20 இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள். நம்பர் 1 ஆர்டிஸ்ட், பெரிய கொயர் இருக்குது. எங்கள் மீட்டிங் போனால் அவங்க போவோம். இந்த உங்கள் ஊரில் தான் அந்த ஜான் பிடிச்சி விட்டு வந்திருக்காரு, வாங்கையா. எங்கே அவர் வேறு அதில் வர அப்படிலாம் முடியாது, அங்கே தங்க. சரி, தங்கிக்கிறேன் சாமி. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில்
கத்தர் கொடுத்த தாளந்த ஆண்டவருக்காக பயன்படுத்தும் பொழுதுதான் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்வீட்டாக பாடுவான் வாய்ஸ் வைட்டு. இப்போ நாளும் ஊழியக்காரங்க எல்லாரும் என்னாலும் கோட் சூட் போட்டு வந்திருக்கேன். ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இந்த பரிசுத்தவான்கள்லாம் ஒரு நாலு முளை வேஷ்டி ஒரு சட்டை ரோடோடாக அலைவாங்க. ஒருவேளை சாப்பிடுவாங்களோ சாப்பிடலையோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் சுவிசேஷம் விதைக்கப்பட்டது. ஆமென்னு சொல்லுங்களேன். அவங்க விதைத்ததை தான் நாங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்களா நான் என்னெல்லாம் நல்லா 1984 ஆண்டோட உள்ளத்துக்கு வந்தேன். ஒரு சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணால் நாலு நாள் பிரசங்கம் பண்ண பாஸ்டர் வருவார், இந்த சிறு காணிக்கை வச்சுக்கோங்க பிரதர் அப்படிம்பார், கையில் கவர் கொடுப்பார், பிரித்து பார்ப்பேன் 40 ரூபா இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 40 ரூபா. அப்போவும் ஒரு வாத்தியக்காரரை கூட்டி போயிருப்பேன், அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பேன். அவ்வளோ காணிக்கையெல்லாம் கிடைக்காது. அப்போ இந்த பையன் நல்லா வருஷம் பண்ணுவான், அங்கே என்ன காணிக்கை கிடைக்க போகுது? ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க போயிடுவான். இவனுக்கும் என்னடா ஆண்டவருக்காக பாடுறோம் இதெல்லாம் இவ்வளவு ஆண்டவர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கல, சோர்வு மன சோர்வு ஆயிடுச்சு. ஒரு நாள் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தான், இந்த சோர்வடையும் பொழுதுதான் லோனிலெஸ் தனிமை பிசாசின் தொழிற்சாலை. இந்த தனிமை சோர்வு இருக்கும்பொழுது தான் பேய் பக்க வழியாய் நுழைவான் உள்ள. இப்போ கரெக்டான ஒரு சாப்டர் வாசித்தான், ஏசு கிறிஸ்து 40 நாள் உபாசம் பண்ண உடனே மலை நூச்சியிலே கொண்டு போய் பிசாசு சகல ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் காண்பித்து இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவர்களை கொடுக்கிறேன், நீயும் என்னை பணிந்து கொண்டான் அவனுக்கு தர்றேன்னு இயேசுவிடத்தில் பிசாசு சொன்னான் அப்படின்னு எழுதினதை வாச்சான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இயேசு கிறிஸ்து தெய்வம், தெய்வத்துக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்பப்பா அப்படின்னா அவ்வளவுதாங்க நினைச்சான். அடுத்த செகண்ட் சங்குன்னு ஒரு சத்தம் கிடைச்சி வந்து நின்னுட்டான் பக்கத்தில். அழையா விருந்தாளி, திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நுழையிறது யாரு? பிசாசு. அழைத்தால் வருகிறவர் இயேசு கிறிஸ்து, கைகளை தட்டி அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில தலையிடவே மாட்டார். வந்து என்ன அழைத்தீர்களா? என்ன இல்லையே, நான் உன்னை அழைக்கலையே, நினைச்சேன், நினைச்சா போதுங்க வந்துடுவேன். பாவம் செய்ய நினைத்தால் போது உடம்பு ஒத்துழைத்து விடும். பரிசுத்தமாக வந்து நினைத்து போராடிப்பாரு, உடம்பு ஒத்துழைக்காது. லேட் டிலே லாங் ப்ரொசீஜர். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ரொம்ப காலம் எடுக்கும். பாவம் செய்ய ஒரு செகண்ட் போதும் பாருங்க, நினைச்சாலே போதும் உடம்பு எல்லாம் ரெடி ஆயிரும். இங்கே பிசாசை உயர்த்தி நினைத்து பார்த்தான், அடுத்த செகண்ட் வந்து நானும் ஆண்டவரை பல வருஷமா கூப்பிட வர, அவர் வரமாட்டார், அவனை ஏமாத்துறாரு, நீ என்ன நினைச்சாலே போதும் வந்துடுவேன்ல, உனக்கு என்ன வேண்டும் கேள். நான் அவரை கேட்டு கேட்டு பார்த்து விழுந்தால் நீ என்னட்ட கேளு, இல்லை நான் ஒரு சிறந்த பாடகனாய் மாற வேண்டும். இவ்வளோதானே, 2 weeks, only 2 weeks you wait, wait and see. 2 வாரம் ஆச்சு. ஒரு பிரபல சினிமா இசை அமைப்பாளர், இசை அமைப்பாளர் மியூசிக் டைரக்டர் இவனை தேடி வரார். உங்கள் வாய்ஸை கேட்டேன், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நீங்கள் சினிமாவில் பாடலாமே, ரொம்ப அழகாக இருக்குமே, நான் ஒரு பாட்டு தரவேன். இல்லை நான் ஆண்டவருக்கு தான் பாடம், இதில் என்ன இருக்குது, இது தொழிலாக வச்சுக்கோங்க, நிறைய பேர் செய்கிறான் பார்த்தீங்களா, இது தொழில் வேறு, விசுவாசம் வேறு, சாராயமும் கடத்துவேன், சர்ச்சுக்கு போய் தசம்பாவும் போடுவேன், வட்டிக்கும் விடுவேன், அதில் காணிக்கையும் கொடுப்பேன். நம்ம ஊழியக்காரங்க வாங்கி கர்த்தாவே மகன் செய்கிற தொழிலே ஆசீர்வதியும் இன்னும் பலகி பெருகட்டும், மண்டையில் போடுவார். தசம்பாவும் கொடுத்துட்டு கேட்பாங்க, ஐயா 2 லட்சம் இடம் வாங்கணும் நீங்கள் ப்ரைவேட்டவருக்கு? ஆமாம். 2 லட்சம் கொண்டு வந்திருக்கியா? அப்படி அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்டை கேட்டு எங்கள் பசங்கள்லாம் விழுந்தடிச்சு அண்ணாச்சு வந்துருக்காங்க, அங்கிள் உட்காருங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஏ எல்லாம் கவனிச்சிங்களாப்பா, நம்ம கார்லேயே கொண்டு விட்டுருங்கப்பா, அங்கே எங்கே ஏர்போர்ட்டில் விட்டுருங்க. என்ன ஜோம் பண்ணி ஆண்டு வரைய தொழிலெல்லாம் ஆசீர்வதியும் அவர் பல மடங்காய் பெருகி பண்ணி பழகி பிறகு பண்ணும். ஜோம் பண்ணிட்டு கேட்போம், கேட்பாங்க, நான் இல்லை சாமி, கேட்பாங்க என்ன தொழில் இப்போ இப்படி பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஸ்பிரிட் கடத்துகிறேன், சென்னையிலேருந்து பெங்களூருக்கு, அதில் தான் அங்கே லாபம் வந்துச்சு. போன தடவை நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா? தடையெல்லாம் போலீஸில் தடையெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அந்த 2 லட்சம் தான் நாய் விற்ற பணத்தையும் வேசி பணத்தையும் எங்கேயும் போடக்கூடாது, கர்த்தருடைய பெட்டியில் போடக்கூடாது, தொட்டக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்கிற மாதிரி கருகிருவேன். கர்த்தருக்கு கொடுப்பது சுத்தமாக இருக்க வேண்டும், கைகளை தட்டி வாங்குறவனும் சுத்தமாக இருக்கணும், கொடுக்குறவனும் சுத்தமாக இருக்கணும். இங்கே இவன் சொன்னது தான், அது தொழில் வா நான் பாட வைக்கிறேன்னு பாட வச்சான். ஒத்த பாட்டில் ஃபேமஸுங்க, ஒரு பாட்டிலேயே ஆயும் தமிழ்நாடு இந்தியா முழுதும் ஃபேமஸ், பயங்கரமாக உலகமும் ஃபேமஸ். அட்டி சினிமா சான்ஸு கட்டக்கணக்கு, என்னடா இவ்வளோ நாளாக அவருக்கு பாடினேன்,
நூற்றுக்கணக்கான பாட்டு பாடினேன், ஒன்று கூட எவனும் கேட்கல, ஒத்த பாட்டு பாடினேன், உலகமெல்லாம் ஃபேமஸ்ஸு அப்படி கூட நினைப்பான். இந்த ஆளுக்கும் வாசிக்கிறேன், ஒருத்தரும் பாராட்ட மாட்டேங்கிறான், ரூமில் வந்து திட்டு திட்டுனு திட்டுறான், அதில் வேறு காலை முக்குங்கிறான், கையை முக்குறான், இவனுக்கு பின்னாடி என்ன பிரயோஜனம்ப்பா? ஒரு பெர்ஃப்யூம் வாங்கித்தானே, வாங்கி தரையா, நீ அடிச்சுட்டு போறியான்றான் காலில் வரும்போது. நினைப்பு அப்படி வரும் தம்பி. ஆண்டவருக்கு வாசித்த எண்ணத்தை கண்டோம், ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்த எண்ணத்தை கண்டோம், நீதியாக வாழ்ந்த எண்ணத்தை கண்டோம். அக்கிரமக்காரன் தான் ஏன் நல்லா இருக்கான். நானும் பாருங்கள் அதே கடலை மட்டும் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு தெரியுறேன். அவன் அநியாயம் வாங்கி மாடி மேலே மாடி கட்டுறான். பொறுத்திருந்து பாருங்கள், கைகளை தட்டி பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ என்னாச்சு, இவன் கேட்குறதெல்லாம் கூட, வீடு கட்டான் வீடு கொடுத்துச்சு, காடு கார் கட்டான் கார் கொடுத்துச்சு, ஃபாரின்ல எனக்கு பங்களா வேணும்னா பங்களா கொடுத்துச்சு, கேட்டதெல்லாம் கொடுத்துச்சு. இவனுக்கு பிஸி ஷெட்யூல், ஓய்வே இல்லாத பணி. ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கினா போதும் அப்படின்னு பெட்டில் வந்து அப்படியே விழுந்தான் பாருங்க. அந்த நேரம் வந்து இவன் கூப்பிடவே இல்லை மற்றவனை, அவன் வந்து நைட்டு 12 மணிக்கு நான் உன்னை அழைக்கவே இல்லையே. சொன்னான், பிசாசு இத்தனை நாள் நீ அழைத்து நான் வந்தேன், இப்பொழுது நான் உன்னை அழைக்கிற, நீ வா. சின்ன புழுவை போட்டு மீனை பிடிக்கிறது மாதிரி, சின்ன கேரட்டை போட்டு பன்றியை கொள்வது போல, அந்த உலக ஆசீர்வாதத்தை காண்பித்து சாத்தான் என்ன செய்தான், தனக்கென்று பிடித்தான். என்ன வேணுப்போ, உன் உடம்பில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தமெல்லாம் எனக்கு தாய் என்றான். பைத்தியக்காரனை போல கூச்சல் போட்டான், தன் கரத்தை எடுத்து தன் குரல் வலையை தானே நெருக்கி வாயிலும் மூக்கில் ரத்தம் கக்கி செத்து போனான். துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் அங்கீகாரம் பெறாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹாலேலூயா. கத்தோலிக்க திருச்சபையர் பாடு ஒரு பாடல் உண்டு, பாடலாமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா,
விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அவர் நாமத்தை அறிந்தவர்களை அவர் பெருக பண்ணுவார். இரண்டாவது, கர்த்தரை தேடுவர்களை அவர் பெருக பண்ணுவார். மூன்றாவது, தேவனுடைய அன்பிலே நம்மை பெருக பண்ணுவார். வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 1:9. பிலிப்பியர் 1:9. போதும், உங்கள் அன்பானது அதிகமாய் பெருகவும். அன்பு மாயமற்றது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னைத்தான் இருமாப்பாய் எண்ணாது, அன்பு விட்டு கொடுக்கும், தன்னை போல் அயலானும் நேசிக்கும். அன்பு தேவனுடைய அன்பு. இந்த அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John 4:7-8 அப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் பெறுகிறார்கள், அவரை தேடுகிறவர்கள் பெறுகிறார்கள். தேவன் அன்பிலே நீங்கள் பெருகும்படி கட்டளை நம்மை பணிகிறார், கட்டளை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, we are not a converted Christian, we are born again Christians. ஏதோ தாத்தா கிறிஸ்தவர் இருந்தாருங்க, நானும் கிறிஸ்தவர். நம்ம அப்பா சொல்லிக் கொடுத்தார், அவருடைய தங்கையை நம்ம அத்தை என்று அழைக்க சொல்லி அத்தைன்னு கூப்பிடுறோம். அவர் சித்தின்னு சொல்லி கொடுத்துருந்தார்னா என்ன கூப்பிட்டுருப்போம்? நம்ம சாமி ஏசுனாதன் அப்பா அம்மா சொன்னாங்க, அதனால கும்பிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அவரை ஒருவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்வானாயில் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் ஒன்றும் அறியவில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தேடணும், ஆண்டவரை தேடணும். கர்த்தர் சொன்னார், என்னில் நிலைத்திருக்கிறார், என் அன்பிலே நிலைத்திருக்கிறான். வேத புத்தகத்தை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ரெண்டாய் பிரித்து சொன்னார். முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆன்மாவோடு அன்பு கூறுவாய் என்பது. இரண்டாவது, அதற்கு ஒத்திருக்க கற்பனை, உன்னை போல பிறனையும் நேசி. எனக்கா நேசிச்சிருக்கோமா? நம்ம பிள்ளைக்கு மாதிரியே நம்ம வேலைக்காரங்களுக்கு எனக்கா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோமா? பேசிக்கலி அவுட்டுங்க. இவர் தான் பரலோகத்தை பற்றி பேசுகிறார், தேவனுடைய அன்பை பற்றி பேசுகிறார். வாய்களே அன்புன்னு பேசுவான், வீட்டு வேலைக்காரங்க ஒரு காஃபி கொடுக்க மாட்டான். ஒரு பாஸ்டர் ரோட்டில் பழைய காலத்தில் நின்றுட்டுருக்கேன், ஒரு பேக்கரியில் போய் ஒரு பயங்கரமான ஹோட்டலில் சாப்பிட்டார், வயிறு மட்டும் சாப்பிட்றாரு. ஒரு ஸ்தாபன தலைவர், பரிசுத்தாவிய பெற்று பயங்கர அக்னியில் ஜெபிக்கிறவங்க, பேக்கரியில் போய் 600 ருபீஸ் வாங்குற தம் பிள்ளைகளுக்கு. அப்படி உடன் ஊழியர் ஓடி வர்றார் அந்த பக்கத்துலேருந்து. ஒரு கார் 4 லிட்டர் ஒரு அம்பாஸ்டர் கார் நிறுத்தி வச்சிருந்தார். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. தோத்திரம் பாஸ்டர், தோத்திரப்பா, என்ன என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பாஸ்டர், உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைக்கு கூட குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பால் கொடுக்கறது கூட காசு இல்லை பாஸ்டர், அதான் உங்களை பக்கம் வந்தேன். இதுக்கு ஏன்பா என்னைய பார்க்கணும்? கர்த்தர் பார்த்துக்கிறவர் எல்லாரையும். கர்த்தருக்கு சோத்திரம், ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் நான் ஜெ ஆண்டவரே இவருக்கு தேவையெல்லாம் சந்தி போயிட்டு வாப்பா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். எனக்கு வந்துச்சு பாருங்கள் கோபம், கத்தி இருந்துச்சுன்னா 4 டயரையும் வெட்டியிருப்பேன். 6 ரூபா வச்சுருந்தேன், 4 டயரையும் வெட்டியே போட்டிருப்பேன். இவர்கள் தான் அன்பை பற்றி பேசுகிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாமல் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கென்று
அவருடைய தூய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5:5 சொல்கிறது, பரிசுத்தாவின் அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம்னு கூட எழுதலாம், பரிசுத்தாவின் அன்பு. இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கார்னு அர்த்தமாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், காட் வித் அஸ் இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறன்ற அர்த்தமா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கடவுள் கர்த்தர் நம்மோடு இருப்பது நம்மோடு நம்ம கூட இருப்பது நல்லதா நமக்குள்ளே இருப்பது நல்லதா? நம்ம கூட இருப்பது நல்லதா உள்ளே இருப்பது நல்லதா? ஒரு கைதட்டு, ஒரு ஹல்லேலூயா. அப்போ இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கான்ற அர்த்தமாம். இந்த வசனத்துக்கு மூலப்பதத்தில் கிரேக்க பதத்தில் போட்டிருந்தார் ஃபேரக்லேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்று அர்த்தமாம். கைகளை தட்டி இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், ஃபேரக்லேட் என்றால் தேவன் நமக்குள் இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல வெக்கமாயா அதுக்கு? அதுக்கு ஒரு வெக்கமா? எதுக்கு வெக்கப்படும் தெரியாதா? அபிஷேகம் பெற்ற கை உயர்த்தி காட்டுங்க. என் வார்த்தைகளை குறித்து என்னை குறித்து எவன் வெக்கப்படுகிறானோ அவனை குறித்து பிதாவின் மகிமையில் வரும்பொழுது நான் வெக்கப்படுவேனார். நல்ல கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். யாராவது இங்கே அபிஷேகத்துக்கு எதிராக இருக்க இல்லையே? நல்லது, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய திருச்சபைகளில் எல்லாரும் சொல்கிறோம், நம்ம சபையில் செத்த சமயம் ஐயா. நம்ம சபை என்ன சமயம்? உயிர் உள்ளவன் ஆடுறான் பாருங்க, தண்டக்கம் முட்டக்கு தண்டக்கம் ஆடுறான், கலவியும் சேர்ந்து ஆடுறா. தினமும் ஒருத்தனும் அரெஸ்டாகி உள்ளே போயிட்டு இருக்கான் பார்த்துக்கங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று ஒரு குறிப்பிட்ட சபைக்கு குத்தகை கொடுத்ததல்ல, மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பரலோகம் போகிறது சபை அல்லங்க, தி டிபெண்ட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் பர்சன். நம்முடைய தனி மனித வாழ்வு சார்ந்த விஷயம். நமக்கும் தேவனுக்குள்ள உறவை வைத்து தான் பரலோகத்துக்கு போக முடியக்கூடிய சபை நம்மை கொண்டு போகாது. அந்த சபைக்கு போனால் பேர் வேணாம், அவரே போக மாட்டாரே, முதலுக்கே மோசம், வட்டி எங்கே பார்க்கறது? அவரே போறது இல்லைங்க, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே. இப்ப பரிசுத்தாவை பெற்றவங்க கையை தட்டுறதும் காலை தட்டுறதும் அந்நிய பாஷை பேசுறது மட்டும்தான் அபிஷேகம் நினைச்சுக்கிறாதீங்க. அது மட்டுமல்ல, வெறும் அனுபவம் அல்ல, அவர் ஆழ்த்தத்துவமுடையவர். வாழ்க்கை தான் அபிஷேக, வாழ்க்கையின் மாற்றம் தான் அபிஷேகத்திற்கு நாம் கொடுக்கிற பலம். கைகளை தட்டி வாழ்வின் மாற்றம், கேரக்டர் சேஞ்சஸ், குணலட்சணங்களின் மாற்றம். நாம் அவரோடும் அவர் நமக்குள்ள இருப்பது அதனால தான் தெரிந்து கொள்ள முடியும். மாமியார் எத்தனை கெட்ட வார்த்தை பேசினாலும் பதிலுக்கு பேசக்கூடாது, நாக்கில் சிலுவை போட்டுக்கணும், அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்ட்டு போய் பேரணும். பதிலுக்கு புருஷன் ஒரு அடிச்சா ரெண்டு அடிச்சு சேர்த்து அடிக்கக்கூடாது. சபி பார்த்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்சு வந்தாங்க, அங்கே பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க, பயங்கரமான அபிஷேகமான பிரசங்கம், நல்ல பிரசங்க யாருனாலும் அபிஷேகத்தை இருந்து பிரசனார். இந்த அம்மா உன் புருஷன் வீட்டுக்காரர் சூப்பர் மெசேஜ் இந்த கன்னியாகுமரி பக்கம் பிள்ளை கேட்டங்களாங்க, கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் எப்படி பேசுறாங்களே, சூப்பர் செய்தி கேட்டையா அப்படின்னா, ஆமாம் வா வா உங்கார். சரி 10 மணி 12 மணி ஆயிடுவாங்க மற்ற சபையெல்லாம் வந்தார். எனக்கு தாகமாக இருக்கும், ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தார். இந்த அம்மா போகிறாங்க, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், சூப்பர் சூப்பர் இன்னைக்கு அபிஷேகமாக இருக்கே அப்படின்னாரு. சரி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தார், ஒரு பேப்பர் வாட்சிட்டு இருந்தார், பார்க்கல தட்டிட்டார், மேலெல்லாம் கொட்டிருச்சு, கண்ணை வஞ்சவளை எங்கே போன சோத்திரம் ஒற்றடி, 5 விரலும் அம்மா கண்ணத்தில், இவர் பயங்கர பலம் அபிஷேகத்தில் பலம் பெற்றிருக்கார்ல. அந்த அம்மாவும் சொல்லிச்சு, நாசமாக பிறப்பைய சோத்திரம் அல்லே லூயா, இதான் கையாக இரும்பா அல்லே. அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்து வலி கூடி போயிடுச்சு, வேதனை. அவர் குனிஞ்சு பேப்பர் வச்சார், முதுகில் ஒரே அடி அல்லே லூயா பிசாசு அப்படின்னு அடித்தார், அடிச்சிச்சு அந்த அம்மா. இதுதாங்க இன்றைய அபிஷேகம். வாழ்வில்லை, வாழ்வின் மாற்றம் இல்லை, கர்த்தருக்கும் அவருக்குள்ள தொடர்பும் இல்லை, வீட்டில் சாட்சி இல்லை, மனைவிட்ட சாட்சி இல்லை, கணவன்ட்ட சாட்சி இல்லை, சபைக்கும் மேடையில் போனால் முழங்குமா பார்த்துக்கங்க. பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ சபையிலே சண்டைக்கார விசுவாசி இருப்பாங்க பார்த்துங்க, ஒருத்தருக்கொருத்த பார்த்துக்கிற மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு தான் சபையில் ரொம்ப கூட்டம் வரும் பார்த்துக்கங்க. எதுக்கு? பக்தியா? யார் யார் எப்படி நகை போட்டு வந்திருக்காங்க, எப்படி சேலை கட்டி வச்சுருக்காங்க, எவனையும் சொத்தை அடித்து பிடிங்க ஆட்டை போட்டு வந்திருக்கா அவர், நல்லாமே பேச மாட்டாங்க பாருங்கள். ஐயா தோத்திரம் ஐயா நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கே வாட்சா, இரு இரு உன இந்த சபையில் வச்சுருப்போம் சோத்திரம். இருதயம் பேசும், நமக்கு அப்படி இருதயம் வேண்டாம். பிசாசுடைய குணம் அது, ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருப்போம். இப்படி தான்
ஒரு பெரிய பணக்காரர் நம்ம தூத்துக்குடி பக்கம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான பணம். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனோம். இந்த கல்யாண வீட்டில் பொண்ணு அலங்காரம் பண்ணியிருக்கதோ இல்லையோ, அங்கே வர்றவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க பாருங்க, தாங்க முடியாது. நான் பையனையும் கூட்டிகிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனேன், கோயம்புத்தூருக்கு, நம்ம ஊருக்காரங்க கல்யாணம் தான். அங்கே போனேன், பொண்ணுக்கு சிம்பிளாக தாங்க மேக்கப் போட்டிருக்கு. பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு 55-60 வயசு ஆகும். அந்த அம்மா மேக்கப் போட்டு தான் பையன் அரண்டு போயிட்டான். என் முடி கலர் கருப்பாக இருக்கேன்னு சொல்ல நினச்சாதீங்க, கலர் இல்லை, அந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், முடி கலர். அதில் அப்படி ரோஸ் பவுடர் அடிச்சிருந்துச்சு பாருங்கள், ரெட் பிளட் கலரில் லிப்ஸ்டிக்கு, ஹேர்லாம் கோல்டன் ஹேர், இந்த கலர் டை கலரிங் பண்ணியிருக்கு, ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கு, அப்படி நார்த் இண்டியன் மாதிரி மேக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு போய் முத்து மாலையெல்லாம் போட்டு, பொண்ணு கூட அடக்க ஒடுக்கமாக எனக்கு இதுதான் அலப்பறையை கொடுத்துட்டு வருதுங்க. அங்கேருந்து வந்ததும் பையனை பார்த்து, ஹாய் ஹனி டாலிங் அப்படிச்சு. ஐயோ நான் இருக்கேன், பயப்படாத, பை வெட்டுறதுக்கு பயன்படாத. இப்படி ஒரு அம்மா தூத்துக்குடியிலேருந்து ஒரு கிராமத்துக்கு கல்யாணத்துக்கு பென்ஸ் காரில் டிரைவரோடு போகிறாங்க. இங்கே இருந்து இங்கே வர வளையல், இந்த பிளாக் போர்டில் சாக் பீஸில் எழுதி டஸ்டரை வச்சு அடித்தா எப்படி இருக்கும், அப்படி பவுடர். ஏன்னா கலர் இருக்கும்போது பவுடர் போட்டு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை கலர் பட்டு சேலை விளங்குமா என்ன பத்த உடனே பாருங்க சகோதரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு காம்பினேஷன் என்ன எப்படி பண்ணலான்னு கண்டுபிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா. இப்போ பச்சை கலர் பட்டு சேலை, பெரிய பார்டர் வச்சது வேற, எல்லாம் எங்கே போய் காட்டணும், கல்யாண வீட்டில் போய் காட்டணும். பென்ஸ் போயிட்டு இருக்குது, பாதி வழியிலே பென்ஸ் இருப்பார், போக முடியல. ஐயோ எல்லாம் காட்டணும் நினச்சி போகிறேனே டிரைவர் சொன்னேன், சாரிம்மா 4 hours ஆகும், மெயினான ஒன்று போயிடுச்சு, ஷோரூமில் தான் வரணும். அட்டப்பாவி இப்படி பண்ணிட்டேல, பரவாயில்லம்மா நீங்கள் வேணால் உங்களுக்கு ஆட்சேப் பண்ணல, டவுன் பஸ்ஸில் ஏற்றி விடுறேன், இறங்கிருங்க, நான் காரை ரிப்பேர் பண்ணி எடுத்து விடுறேன். எப்படியாவது அங்கே போய் இந்த அம்மா நிற்கணும், சரின்னு ஏற்றி விடுனு ஏற்றி விட்டாங்க. ஏறினாங்க பஸ்ஸில், ஏறினா இடமே இல்லை. ஒரு அம்மா இந்த புல் அறுத்து விற்பாங்கல்ல, பரட்டை தலை அழுக்கடைந்த முடி, ஒட்டு சேலை, ஒட்டு ரவிக்கை போட்டுக்கொண்டு அழுக்கு உழைத்த களைப்பில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த சீட்டில் மட்டும்தான் ஒரு சீட்டு பாக்கி இருக்குது. உட்காந்தா எங்கே போய் உட்காரணும், பட்டுப்படவை அந்த கீரல் கிழிந்த சேலை பக்கத்தில் தான் உட்காரணும். உட்காந்தாச்சு, உட்காந்து அந்தமாக உழைத்த களைப்பில் கற்று சற்று கண்ணை இருந்து மேலே சாஞ்சாங்க. திட்டினா, பிச்சைக்காரி இந்த சேலையை 1 lakh ரூபா எங்கடி கொடுக்குற, மூஞ்சப்பார் போன கண்ணா அப்படின்னா என்று திட்டினான். அந்த மசனாங்க, அம்மா அம்மா நினச்சிருங்க அம்மா, களைப்பு எனக்கு உழைச்ச களைப்பு தெரியாமல் தொட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாம் அதை பார்க்குறாங்க, திட்டிக்கொண்டே வருகிறாள். அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுட்டு ஒதுங்கி உட்காந்துருக்காங்க. பாவம், தாழ்வு மனப்பான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பெரிய பணக்காரங்க நகை நட்டோடு வந்திருக்காங்க, நம்ம ஏழை தானேன்னு. இப்போ அந்த பஸ்ஸு போய்கிட்டு இருக்க பஸ்ஸுக்கு ஹம்ப் வந்துச்சு, இந்த ஸ்பீட் பிரேக் வரும்ல வருது பார்த்துக்கோங்க, அதில் போய் இப்படி ஏறி அப்படி இறங்கிச்சு. அப்படின்னா யார், இந்த பச்சை கலர் தான், ஒரு 2 கிலோவுக்கு வெளியே வந்திருக்கும். நாத்தம் சகிக்க முடியல, எல்லாரும் மூக்க பிடிச்சாங்க. என்ன புடவை கட்டினா போதாது, பெர்ஃப்யூம் அடித்தா போதாது, நல்லது திங்க வேண்டாம், என்ன கத்தின்னு வந்து தொலைச்சா, பஸ்ஸுக்குள்ளே வந்து வாந்தி எடுக்கிற கத்தர் கரடியை ஏ விடுவாரா இல்லையா. பிறர்க்கு நாம் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல் தானே விளையும். மற்றவங்களை பார்த்து அற்பமாக எண்ணக்கூடாது, உங்களை உயர்வாக எண்ணிக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய அதிகாரம். மற்றவர்களை தாழ்மையாக எண்ணுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒருத்தன்ட்ட பணம் ஒரு நாள் இருக்கும், இன்னொருத்தன்ட்ட இன்னொரு நாள் போய்டும், நிலையானதல்ல. நம்ம இதயத்தில் இருக்கிற திவ்ய சுபாவமே நம்ம இந்த உலகத்து உயர்ந்த இடத்துல வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. இப்போ இதை கேட்டு கூனி குறுகி போயிடுச்சு இந்தம்மா. இப்போ பஸ் போய்கிட்டு இருக்குது, மறுபடியும் ஒரு ஹம்ப் வருது, ஒரு ஸ்பீட் பிரேக் வருது, பஸ் ஏற போச்சு, மறுபடியும் இந்த அம்மாவுக்கு நாங்கள் இப்போதான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த ஏழை பெண் தன் 2 கைகளை நீட்டி, அம்மா என் கையில் வந்து எடுத்துருங்க, உள்ளே எடுத்தால் எல்லாரும் உங்களை திட்டுவாங்க, நான் வெளியே போட்டுறேன், நான் பரவாயில்ல, நான் அசிங்கமானவ தான், அழுக்கானவ தான், என் செயலில் தொடச்சிக்கிறோம்மா பரவாயில்ல, எனக்கு கையை நீட்டினாள். 1000 சம்மட்டிகளை சுத்தியில் எடுத்து தலையில் அடித்தது போல கொஞ்ச நேரம் அந்த ஏழை பெண்ணின் முகத்தை உற்று பார்த்தாள் அந்த பணக்கார பெண். எனக்காம்மா இறக்கம் கட்டுறீங்க, இவ்வளவு நேரம் நான் உங்களை அச்சனை வசை மொழி பொழிந்தேனே, என் மீது இவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறீர்களே,
ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். உணர்ந்தாள், சொன்னாள், நான் உடையிலே பணக்காரி, நீங்கள் உள்ளத்திலே பணக்காரி, என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். ஒரு மேட்டுமையான இதயத்தை ஆதாயமாக்கினது எது? அன்பு. அன்பு, இந்த அன்பினால் நிரப்பப்படுவோம். அன்பிலே பெருகுங்கள், கர்த்தரை தேடுகளை பெருகுங்கள், அவர் நாமத்தை அறிந்ததிலே பெருகுங்கள். கர்த்தர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோக தேவனே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். பரிசுத்தமான தேவனுடைய கரம் இறங்கி வரும், உங்களை ஆசீர்வதிக்கும். எஃப் மைனர். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, முழுமலச்சோடு அன்பு கூறுவே, மலச்சோடு அன்பு
துதிங்க கைகளை சட்டி கைகளை சட்டி கைகளை சட்டி ஜீசஸ் நேம் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரப்போகிறது வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள் நன்றி நன்றி ஜெகப்பனே கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள் ஸ்தோத்திரம் இயேசு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் நன்றி மட்டும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஜீசஸ் Wonderful Jesus, Almighty God, Wonderful King Father, we all lift yourself, Father, Father, with the Holy Spirit, in the name of Jesus, right now, God's in the palm, the name of Jesus, right now, Kaigalai Chatti, Kaigalai Chatti, Yes, over our hill, Margira, Stotira Solange, Vaya Taranga, Apauka Nandi Mattu Challi Kondai Irangal, Nandi Solangal, Nandi Solangal, Thank you, Jesus, Thank you, Lord, Nandi, Nandi, பாக்கியம் தேவனுடைய கரமுகளை தொடுகிறது சாபத்தை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க சாமுவேல் ராஜ் தேவனுடைய வல்லம் உள்ள கரம் இழந்ததை திரும்பி தருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை நன்றி அப்பா ஜான் தேவனுடைய மகிமை கடன் பாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குது இரண்டு ஜானை பார்க்கிறேன் கடன் பாரத்தினால் கடந்த ஒரு மாதம் 18 நாட்களாய் போராடி கொண்டிருக்க உங்கள் வாழ்வை இயேசு தொட்டுக் கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை நன்றி 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 கிறிஸ்து மணி தேவனுடைய கரமணி தொடுகிறது சாபத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை ஒரு அன்பு சா தாயை பார்க்கிறேன் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இடுப்புக்கு கீழே வலது காலில் பிரச்சனையோடு மடக்க முடியல நீட்ட முடியவில்லை எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கிறது பல வைத்தியம் பார்த்தும் இதோ இன்று எனக்கு விடுதலை வரவில்லை என்று வந்திருக்கிற ஒரு அன்பு தாயை நான் பார்க்கிறேன் இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை பொழுது இறங்குகிறது உங்கள் சாபத்தை மாற்றி போடு கைகளை தட்டி கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் முதலாவது உங்கள் ஆத்மத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன் இயேசு உங்களை தொட போகிறார் முதலாவது என் அருகில் வருகிற முதல் 3 பேர்களுக்கு அவர்கள் இருதயத்தில் உள்ளதை நானே சொல்லி பிரார்த்தனை செய்வேன் யார் வரீங்க என் அருகில் வர முதல் 3 பேர்களுக்கு ஜெபிக்க போகிறேன் சீக்கிரமா அருமை அம்மா இயேசு என் பெயரை சொல்லி அழைத்து விட மாட்டாரா என்று கண்ணீரோடு காத்திருந்தீர்கள் கடந்த 14 மாதங்களாக குடும்பத்தில் ஒரே பிரச்சனை ஆண்டவர் ரெண்டு காரியத்துக்காக ஜெபித்து ஓட்டமாய் வந்திருக்கிறீர்கள் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி இழந்ததை கத்த திரும்பி சருவாரா சரத்திருக்கிற பிரச்சனைகளையும் என்னை தொடுவாரா 2018 நவம்பர் மாதம் 3 தேதி இன்று வரை இரண்டு முறை பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சரீரத்திலும் பலவீனத்துக்கு மத்தியில் போராடினீர்கள் இழந்ததை கத்த தருவாரா கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 8:35 ஆண்டவரே என் சிறப்பை என்றைக்கு மாற்றப் போகிறேன் என்று புலம்பினதை கர்த்தர் கேட்டார் கர்த்தர் சொல்லுகிறார் வருகிற 2020 வருஷம் ஜனவரி மாதம் 27 தேதிக்குள் உன் சிறப்பை மாற்றி நீ அவமானப்பட்ட இடத்தில் தன்னை குறிந்த இடத்தில் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் கட்டுவேன் நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் இப்பொழுது சரீரத்தில் கால்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கி விடுதலையாக்கும் God bless you அம்மா பேபி ராணி நான் சொல்றது உண்மைதானம்மா பொய் இல்லையே சத்தமா சொல்லு உண்மைதானே That's right கைகளை சட்டி God's in the path அன்பு மகளே எல்லாவற்றையும் தோற்று போய் நிற்கிறோம் ஐயா கடந்த 2 வருடங்கள் 3 மாதங்களாக உருண்டு பிறண்டு பார்த்தோம் ஒரு நாள் சந்தோஷம் 10 நாட்கள் துக்கம் பொருளாதாரத்தின் நெருக்கம் செய்யும் தொழில பெரிய போராட்டத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவர்களை மற்றவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர செய்ய வேண்டும் இழந்ததெல்லாம் தர வேண்டும் கடன் பாரம் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும் இதுதான் உங்கள் ஜெபம் இந்த 2019 மார்ச் மாதம் 3 தேதி இரவு 9:00
மற்றவர்களுக்கு மத்தியில் ஐயோ நாங்கள் தலை குனிந்து போக கூடாது என்ற சூழலில் நின்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், 48 நாட்களுக்குள் திருப்புமுனையை கொடுத்து புதிய வாசலை திறப்பேன், தடைகள் உடையும், நீ விரும்பினது வரும். God bless you sister. Sister Santa, நான் சொல்வது உண்மைதானம்மா? உண்மைதானே? பொய் இல்லையே? That's right. கைகளை தட்டி God said the power of the name come out, tell him on the name of Jesus. ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் God bless you. அன்பு மகனே, தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இப்பொழுதும் கொல்லரின் பற்றையில் சிக்கின இரும்பை போல அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற உலகத்துக்கானவன் அல்ல, என் நாம மகிமைக்கென்று உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். என்னுடைய சித்தம் உன்னில் நிறைவேறும்படிக்கும் சத்துருவின் கையில் இருந்து உன்னை விடுதலையாக்கும்படி சீக்கிரத்தை நான் வாசலை திறப்பேன். இன்று வரை காணாத ஒரு மகிமையை சீக்கிரத்தில் காண்பாய். இப்பொழுது காண்கிற துன்பம் அது உனக்கானது அல்ல, அது உன் மூலமாய் சத்துரு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முள். தேவன் பிடுங்கி எறிவார். என் வெளிச்சத்தை நீ காண்பாய், நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய். God bless you my dear son. God bless you. தேவன் என்னும் ஒரு மாதம் 15 நாட்களுக்குள் புதிய வாசலை திறப்பார். ஆற்றை கடந்து போவாய், அது உண்மையில் பொருளாது. God bless you. அன்பு மகன் ஜாய்சன், நான் சொல்வது உண்மை? That's right. கைகளை தட்டி God bless you. God bless you. God bless you. Thank you Jesus. God for the power of the name of Jesus. Holy Spirit. ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன், இரும்பு சம்பந்தமான ஒரு வியாபாரம் பார்த்தீர்கள், ஆட்டோமொபைல் அந்த மாதிரி. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் எல்லாம் நஷ்டமடைந்து கண்ணீரோடு நிற்கிறீர்கள். 2 முறையும் தோற்று போனீர்கள். இயேசு இந்த இரவு உங்களை கட்டுகிறார். உங்களுடைய சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது. உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினால் என் அருகில் வரலாம். 2வது மகளை திருமணம் பண்ணி கொடுத்து அதன் மூலமாய் போராட்டத்தில் சிக்கி ஆண்டவர் சமாதானத்தை இழந்து கர்த்தனுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கை நாங்கள் இழந்ததை பொருள் நஷ்டத்தை கர்த்தர் திரும்பி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற அன்பு தாயை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது. விரும்பினால் வரலாம். God bless you. Thank you Jesus. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இயேசு 35 ஆண்டுகள் எந்த இடத்து நிற்கிறேனோ அங்கே அவர் என் அருகில் வந்து நிற்பார். அவர் சொல்வதைத்தான் மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் இந்த இடத்து தேவனுடைய மகிமையை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உங்கள் அருகில் தேவனுடைய வல்லதுகாரம் இறங்கி வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள், நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். சரத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தன்னுடைய வலது பக்க மார்பில் கடந்த 5 மாதங்களாய் பிரச்சனையோடு மரண பயத்தோடு என்ன வியாதியா இருக்குமோ என்று தவித்து வந்திருக்க ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை உங்களை தொடுகிறதே. இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுவதாக எனக்கு சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது பரிசோதனை செய்யலாம். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை அந்த இடத்தில் பாய்ந்து செல்வதாக. Come out and heal. Deliver the name of Jesus right now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Thank you Jesus. தன் மகனுடைய தீய பழக்க வழக்கத்தினால் மனம் நொந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரி, ஐயோ 9 ஆண்டுகள் ஜெபித்து விட்டேன் ஐயா, என் பிள்ளை மாறவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாரா? புலம்பி வந்திருக்கிறீர்கள். விரும்பினால் என் அருகில் வாருங்கள். இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்க போகிறதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus. செவித்திறன் குறைந்தவர்கள், காது கேட்க முடியாத யாராக இருப்பீர்களானால் வலதுகையை உயர்த்தி காண்பீர்கள். காது கேட்க முடியாதவர்களாக வந்திருப்பீர்களானால் உங்கள் வலதுகையை உயர்த்தி காண்பி கொடுக்க ஜெபிக்கிறேன்.
சரத்தில் கட்டி உள்ளவர்கள் தேவையில்லாத கட்டி இருக்கிறவங்க வலது வலதுகையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நல்ல கை தெரியறது மாதிரி, நல்ல கை தெரியறது மாதிரி கட்டிகள் இப்பொழுது நான் ஜெபிக்க போறேன். நல்லா கவனிக்கணும், நான் சொல்ற சத்தத்தை கவனிங்க. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. இப்ப அவர் தான் சுகமாக்க போறார், நீங்க நம்புங்க. இப்ப இயேசு என்னை தொட போகிறார். வெளியாய் தெரிகிற மாதிரி கட்டியிருக்குமானால் நீங்கள் ஜெபம் முடிந்த உடனே பரிசோதனை செய்து விட்டு என் அருகில் ஓடி வந்து விடுங்கள். நான் ஜெபிக்கிறேன், யாரை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். சுகமாக்க போறது இயேசு. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், Jesus, Jesus name, Hallelujah. அன்பு ரட்சகனே, நீ சொன்னதை நம்பி என் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த சரத்திற்கிற பொல்லாத கட்டிகள் மீது, சபிக்கப்பட்ட பிசாசின் வல்லமின் மீது, துறை தன்னங்களையும் அதிகாரங்களையும் விழுந்து கொண்டு வெளியரங்க கொலமாக்கி அவைகளின் மேல் சிறுவெட்டி சென்ற இயேசு கிறிஸ்து வெடிச்சது வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come on, I tell you on the name of Jesus right now. கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். Amen. கடந்த 2.5 ஆண்டுகளாய் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, குடும்ப சமாதானத்தை இழந்து இன்றைக்கும் தேவன் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும், என் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவாரா, மறுபடியும் அந்த குட்டி பரலோக அனுபவம் வருமா என்று ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். கர்த்தர் எனும் 27 நாட்களுக்குள் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போவதாக எனக்கு சொல்லுகிறார். கைகளை தட்டி, Thank you Jesus, Wonderful Jesus, Almighty God, Wonderful King Father. சுகமானவர்கள் சோதித்து விட்டு நாளை கூட வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம், வீட்டில் போய் கூட செக் பண்ணுங்க. நான் சொன்ன ரைட் சைடு மார்பகத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக ஜெபித்த ஒரு சகோதரியை இயேசு தொட்டிருக்கிறார் என்று நீங்கள் செக் பண்ணிட்டு, கர்த்தர் உங்களை தொட்டிருந்தால் இன்றைக்கு அல்லது நாளைக்கு நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம். சரி, இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும்? இயேசுவை இரட்சகராய் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிற வலதுகையை உயர்த்தி காண்பீங்க. கூட்டத்து கூட கைத்து காட்டி ஏமாத்த கூடாது. நான் சொல்லுகிற சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, என்னை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே தேவன், வேறொரு இல்லை. நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதலுடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பு. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா? பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பரமசபை முக்தர் கூளம் கூடுவே. பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஊற்றமும் சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஊற்றமும் இகலில் அரட்சகன் இன்ப பொற்பாதமே. பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன்.
மாலையாய் தமியனில் சேயல் கண்டோடுகையில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா கருணை கடலே மகாராஜனே நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ பலகி பெருகுவாயாக என்று சொல்லச் சொன்னேன் அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை மக்களையும் ஆசீர்வித்து அனுப்பும் வேலை இல்லாதவருக்கு வேலையை தாரும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும் திருமணம் நடக்காதவருக்கு திருமணங்கள் நடக்கட்டும் மாயமந்திர சக்திகளை சபிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும் கடன் பாரத்தில் சிக்கிருக்கிற மக்களை கிருபையா ஆசீர்வதியும் நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வித்து அனுப்பும் ஆண்டவரே எல்லா சத்துரு நல்லமே நீங்கி விடுதலையாக்கும் இந்த நாளை நடக்கிற இரண்டாம் கூட்டத்தில் கர்த்தருடைய வல்லமில்ல வலது கை திரட்டும் சகல சத்துருளமின் சத்துரு கட்டுகளையும் சத்துரு கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சுரேசனாமத்துக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன் பிசாசு கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன் இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக் கொள்ளட்டும் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியத்தின் ஆசிரியத்தை காத்துக்கொள்ளும் தொடர்ந்து கத்ரா இயேசு கிறிஸ்துவை பூசிக் கொள்கிறோம் இறைவன் இயேசு கிறிஸ்துவே இப்பொழுதும் என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள் வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி நிரப்பும் 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 ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தொடுதுக்காய் கோடான கொடி நன்றி கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உம்முடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை கிருபைகளை வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் நான் நம்பும் புகலிடமே